அவ சிறந்தவதான் ராணி சோயாம்பிகா. அவளுடைய பதவியை அவகிட்ட இருந்து பறிக்காம அவளுக்கு கருணை காட்ட நினைக்கிறீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவளோட சாவு கொடூரமா இருக்கணும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்தை எரிச்சு நாசமாக்கணும். தாக்குங்க. விடாதீங்க, அவங்களுக்கு நரகத்தை காட்டுங்க. பத்த வைங்க, ஃபயர் பண்ணுங்க. கண்டிப்பா அவன் இந்த தங்கம் வைடூரியம் எல்லாம் எடுத்துட்டு போற ஆள் கிடையாது. அரசரே, எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சது, வாங்க. அந்த நகருக்கு பாதுகாப்பா இருக்கிற மதில் சுவர்ல 48 இடத்துல பேரல்ஸ் வச்சிருக்கோம். கன் பவுடர் போட்டு இப்ப தாக்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா அவங்க பின்வாங்கிடுவாங்க. அந்த சுவர்களை உடைக்க சொல்லுங்க. அரசி, இது சஃபா கிரேஸியோடது. இந்தாங்க தங்க நகை. அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ அத டிராகன் டெம்பிள்ல வச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரஷ்யன்ஸுக்கு நிச்சயமா அது கிடைக்காது. ஆனா அந்த முக்கியமான பொக்கிஷத்தை என்ன பண்ண போறோம்? உங்கள்ல ஒருத்த நம்ம எதிர்கால சந்ததிக்கு இதெல்லாம் சொல்லியே ஆகணும். யார் அதை சொல்ல போறா? யார நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? ஆனா அதுக்கான உத்தரவு கிடைக்கணும். மாஸ்கோல இன்னைக்கு அற்புதமான எக்ஸ்பிரிமெண்டல் நடக்கிறது, நல்ல விஷயம் தான். இது நிறைய கிரியேட்டர்ஸுக்கு உதவியா இருக்கும். இது இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆர்மி உங்களுடைய குழந்தைகளை வீரமான ஆண்மகனாக மாற்றுகிறது. ஒரு வருஷம் சரியான ட்ரைனிங் ஃபிட்னஸ் கொடுத்துட்டா போதும். ஃப்ரீ ஃபுட், யூனிஃபார்ம், அதுவும் அந்த டிரெஸ் எல்லாம் டிசைன் பண்றது மிகப்பெரிய கம்பெனி. அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து நல்ல டீமா உருவாக்குவோம். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, புது நண்பர்கள். ரேடியோ கேர்ள்ஸ், நர்சஸ், அப்புறம் புது கோட் பிரேக்கர்ஸ். நாட்டை பாதுகாப்பாங்க. அந்த பெருமையோடையே நீங்க தினமும் நல்லா தூங்கலாம். எந்த பயமும் இல்லாம இருக்கணும்னா உங்க குழந்தைங்களை இங்க அனுப்புங்க. நாங்க அவங்கள சிறந்தவங்களா மாத்துவோம். மேல குளோபல் சேட்டலைட் டிராக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கோம். உலகத்துல நடக்கிற எல்லாமே எங்க பிங்கர் டிப்ஸ்ல தான் இருக்கும். பார்கோட் மூலமா நாங்க எல்லாத்தையும் டிராக்கிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எல்லாமே எங்க கண்ட்ரோல் தான். இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பேட்ஜ் ஆஃப் ஹானரும் இருக்கு. உங்க மகன் இந்த நாட்டுக்காக நல்லது செஞ்சா அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தானே. கவலைப்படாதீங்க, ரொம்ப சத்தமெல்லாம் வராது. ஏய் சீக்கிரம் வா. ஏய் டைம் ஆச்சுடா. ரிலாக்ஸ், வந்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க ஜாயின் பண்ண இதுல ஃபார்ம் ஃபில் பண்ணனும். பண்ணிட்டா போச்சு. எந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லை, என் ஃபேன்ஸ்க்கு சைன் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஃபேன்ஸ்னா எனக்கு ரொம்ப உயிர். என்னோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, அதுல யார் வேணாலும் பார்க்கலாம். ஓ, போட்டோ எடுக்கணுமா? சீக்கிரமா ஒரு நல்ல ஆல்பம் பண்ணலாம்னு இருக்கோம். சூப்பரா ஒரு பாப் சாங். நீங்க என் கூட வாங்க. ஆ, தாராளமா வரேன். ஏய் வேணாம், எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதான். கமாண்டர் எங்க இருக்காரு? எனக்கு ஷோ இருக்கு. சொல்லிட்டு போ. சொத்தா இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது. பின்னாடி போ.
1, 2. Kirill Nikolai. Thank you, my beauty. உன் பேர் என்ன? என்னோட பேரு ஓல்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ராக்ஸி பாக்ஸின்னு கூப்பிடுவாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வளர்ந்து வரும் ஒரு அற்புதமான கலைஞனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம். சீக்கிரம் பார்க்கலாம். கிரில் நிக்கோலை. இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதை எடுங்க. இவர்தான் எங்களோட முதல் படைப்பு. ரொம்ப ஹேண்ட்சமான தைரியமான ஒரு வீரர் கிரில் நிக்கோலர். எல்லாரும் உங்களோட உற்சாகத்தை கொடுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா இதில் சொல்லுங்க தம்பி. எல்விஸ் பிரெஸ்லியோட ஒரு சூப்பர் சாங் பாட போறேன் உங்களுக்காக. இது ஸ்பெஷலா கண்டிப்பா இதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்கன்னு நம்புறேன். ஆர்மிக்கும் இது பிடிக்கும். பாட போறேன். 1, 2, 1, 2, 3, 4. ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருக்காரு போல இருக்கு. அதை நீங்க ஆர்மியில போய் பாருங்க. என்ன சரியா? எனக்கு தெரிஞ்சது அந்த ஒரு பாட்டு தான். அவர் பாடுற பல பாடல்கள்ல இது ஒண்ணுதான். இத வந்துட்டாருல, இவர் தான் எங்க முதல் ரெக்கார்ட் சாதனையாளன மாறப்போறாரு. கலக்கிட்ட தம்பி. இல்ல இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் மியூசிஷியன். யா, நான் ஒரு மியூசிஷியன். நம்ம கண்ட்ரிக்காக இவர் உழைக்க போறாரு. சரி, நம்ம கம்ப்யூட்டர் இவரை பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இவர் ஹாலிவுட்டுக்கு போக போறாரா இல்லன்னா எவ்வளவு பெரிய ஆளா என்ன செய்ய போறாருங்கிறத சொல்லிடும். கம்ப்யூட்டர், நீங்க பாருங்க, நான் ரொம்ப நர்வஸா இருக்கேன். நீங்க ஜோக் தான பண்றீங்க? சம ஜோக். நம்ம நியூக்ளியர் சப்மரின்ல தான் வேலை பார்க்க போறாரு, நார்த்தன் ஃப்ளீட்ல. உண்மையாவே இது உனக்கு லக்கியான நாள் தம்பி. அந்த சப்மரின் ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். உனக்கு மில்க் பிடிக்கும்ல? அங்க எல்லாமே பதப்படுத்தப்பட்ட பால் தான் கிடைக்கும். என்னோட கிட்டார் எங்க? எதுக்கும் பயப்படாத, நம்ம என்னைக்கும் சொல்றதே கிடையாது. எனக்கும் ஆர்மியில சேரணும்னு ஆசைதான், ஆனா அதுக்கு நான் ஃபிட் கிடையாது. அதையும் பார்க்கலாமே. என்ன விளையாடுறியா? இதுல எல்லாமே கரெக்டா இருக்கு. என்ன போய் சொல்லி பாக்குறியா? அப்புறம் இங்க பாரு, இங்க ஒரு அமுக்கு, இங்க ஒரு டுபுக்கு, அவ்வளவுதான். வேலை முடிஞ்சது. வாழ்த்துக்கள் தம்பி, நீ ரெடியா தான் இருக்க. டேட்டா பேஸ்ல எல்லாமே பதிவாயிடுச்சு தம்பி. இப்ப இருக்கிற டெக்னாலஜில யாரும் எந்த பொய்யும் சொல்ல முடியாது. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, கூட்டிட்டு போங்க. எவ்வளவு நாள் இருக்கணும்? ஒரு வருஷம் அந்த சப்மரின்ல இருக்கணும். இல்ல, என்னால அது வந்து ஆக்சுவலா என்ன சொல்ல வர சொல்லு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? ஆஹா, இங்க பாரு, ஒரு வருஷம் இந்த நாட்டுக்காக வேலை பார்க்கறதுனால $50,000 கிடைக்கும். இது உண்மையாவே ரொம்ப பெரிய தொகை தம்பி. இல்ல, நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன சொல்றேன்னா, நான் தமிழ்ல தானே சொல்றேன். எதை பத்தியும் யோசிக்காம போய் வேலைய பாரு. அடேங்க அப்பா, இவ்ளோ பெருசா இருக்கு. டாக்டர், ஸ்பேஸ்க்கு போறதுக்கு நான் தயாரா இருக்கேனான்னு பாருங்க. உண்மையாவே நான் குவாலிஃபை ஆயிடுவேனா பாத்துட்டு சொல்லுங்க. கிறிஸ்டாலியோ, மறுபடியும் நீயா? யா, இட்ஸ் மீ. உனக்கு மொத்தம் 7 நாள் தான் இருக்கு. அமௌண்ட் எல்லாம் குறைக்க முடியாது. ஒழுங்கா போய் வேலைய பாரு. நீ ஒரு சோல்ஜராவே சாகலாம். ஒருவேளை ஜெயிச்சு கூட திரும்பி வரலாம். ஆனா நேட்டோ மேல கண்ணு இருக்கட்டும். நம்ம மோட்டோவும் ரொம்ப முக்கியம். எஸ்கியூஸ் மீ, நீங்க தான் கமாண்டரா? சொல்லுங்க சார், நீங்க தானா அது? உங்களை தான் நான் பார்க்க வந்தேன். யாரு நீங்க? என்னோட ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க தான். என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார், கமாண்டர் சார், ப்ளீஸ். உதவி செய்யணும். நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயமா? என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி, சொன்னதை செய்யுங்க. ஓ, என்ன எதுக்கு தேவையில்லாம தட்டிக்கிறாங்க கடவுளே? ஏமா, நீ நல்லா வேலை பாக்குறியா? உனக்கு ஏதாவது குறை இருக்கா? இதெல்லாம் நியாயப்படி நல்லது இல்லையம்மா.
இங்க பாருங்க கிராண்ட்பா, நான் ஒரு சைக்காட்டிஸ்ட். நீங்க தப்பான ஆள்கிட்ட வந்துட்டீங்க, கிளம்புங்க. இங்க பாருமா பொண்ணு, நான் ஒரு சீக்ரெட்டான விஷயத்த சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கேன். நீயாவது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. கிறிஸ்டலோ கிறிஸ்டலோ இங்கதான் இருக்க. நீ ஸ்பேஸ்க்கு போகணும்ல, அப்ப எனக்கு உதவி பண்ணு. நீயும் கிறிஸ்டலாவும் இந்த ஆளை வெளியில கூட்டிட்டு போங்க. இந்த இடத்த விட்டு நீயே பொறியா இல்ல உன்னை அடிச்சு துரத்திட்டுமா? டேய் 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 டேய், நான் உன் நல்லதுக்காக தான்டா வந்திருக்கேன், விட்டு ஆற மாட்டியா? இங்க பாருங்க, நான் ஒண்ணு பைத்தியம் கிடையாது. என்கிட்ட ஒரு மேப் இருக்கு. இந்த மேப்ல தங்க எங்க இருக்குன்னு தெரியும். தெரியுமா? குயின் சுயாம்பிகா கசான் நாட்டை சேர்ந்தவங்க. இது ஏன்சியன் டாக்குமெண்ட். இதுல இருக்கிற சீன்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. இதெல்லாம் உண்மைதான். இது ஹைபிரிட். இதுல இருக்கறதெல்லாம் போலியான விஷயம் இல்ல, எல்லாம் உண்மைதான். கொஞ்சங்க, இந்த சிம்பல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுது. இது ஏலியன் லாங்குவேஜ்ல இருக்கு, எனக்கு தெரியுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது உண்மைதான்ப்பா. இது ரெப்டில் கூட கிடையாது. இது உண்மையா எழுதி வச்சிருக்காங்கப்பா. உங்களுக்கு இது எங்க கிடைச்சது? உண்மையே சொல்லுங்க. இது கசான்ல தான் கிடைச்சது. கசான் எங்க இருக்கு? இத பாரு மகனே, நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. இத நீ கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கேள்வி கேக்குறத விட்டுட்டு செயல்ல காட்டு. டாலர்ல கிடைக்கும். நான் இத பார்க்கலாமா? ம், பாரு. இவான், உன்னை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா எங்களை ஓட விடுவியா என்ன? இந்த மாதிரி ஓடி அலையறதுக்குலாம் எங்களுக்கு நேரம் கிடையாது. மரியாதையா வந்துரு. இவங்க தான் அது நமக்கு பிரச்சனை கொடுக்க வந்திருக்காங்க. போ. இதுக்கு தான் எந்த பேப்பரும் காட்டாம உள்ள விட கூடாது. இல்ல, என்கிட்ட எதுவும் இல்ல. என்கிட்ட எந்த பேப்பரும் கிடையாது. சரி சரி, வா போலாம். எல்லாரும் அப்படியே இருங்க. யார் நீங்களா? இவருக்கு உடம்பு சரியில்ல, அதான் கூட்டிட்டு போறோம். நீங்க யாரு? நாங்க மெடிக்கல சேர்ந்தவங்க. சரி, பேக் டோர் வழியா சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. டேய், பாதல் நிக்காதீங்கடா. எங்களோட ஒரே நம்பிக்கை நீங்க தான் கமாண்டர். யூபா, இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்க. இங்க என்ன பிரச்சனை? இங்க ஏன் பரபரப்பா இருக்கீங்க? ஆ டேய், வளந்தவனே நீயா? கரெக்ட்டா வந்தறியடா. ஒவ்வொரு தடவையும் இந்த நாட்டுக்கு உதவி பண்ண நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா என்ன யாரும் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கறாங்க. எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி தட்டி கழிக்கறாங்க. ஆனா நான் இத கரெக்ட்டா செய்ய நினைக்கிறேன். உன்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, அப்படியே ஃபார்வர்ட் வா. எஸ் சார். காம்ரேட் கேப்டன், சாரி. இது ஒண்ணு வண்டலூர் ஜூ கிடையாது இல்ல? காம்ரேட், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. கதவு கூட தட்டாம நீங்க எதுக்கு இந்த இடத்துக்குள்ள வந்தீங்க? தேவையில்லாம நீங்க என்ன திட்டிட்டு வேற இருக்கீங்க. போதும், இது சரிப்பட்டு வராது. லூபா லூபா லூபா, எனக்கு இது பிடிக்கல. இனிமே என் காலை நான் இங்க வைக்க மாட்டேன். திருப்பி வச்ச வெட்டிடுங்க. எதையாவது மிஸ் பண்ணிட்டேனா நான் என் டாகை கூட்டிட்டு கிளம்புறேன். ரொம்ப நல்லது, அதை கொஞ்சம் விளக்குங்க. ஏண்டா, உனக்கு மறையறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? நீ எங்க போனாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்கு. தேவையில்லாம எங்க கிட்ட உன் விளையாட்டெல்லாம் காமிக்காத. இத மறந்துட்டியா? எனக்கு கசானுக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா? சரி வாங்க. போகலாம் போகலாம். வாங்க இனிமேல், சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. கமான் கமான் ஸ்பீட். இது கசானுக்கு தானே போகுது? ஆமா, நீங்க உள்ள போகலாம். நீங்களும் இதுலதான் வரீங்களா? ஆமா, இதுலதான் வரேன். சீக்கிரமா நான் இந்த உலகத்தை விட்டு வானுலகத்துக்கு போக போறேன். அங்க சூப்பரா இருக்கும். Сейчас, смотрите, режим этого микрофона.
நம்ம வந்து சேர்ந்துட்டோம். உங்க ஃப்ரெண்டுங்க வந்திருக்காங்க போல. அங்க பாருங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரியல. கிடைக்காத புதையலுக்கு எப்போ பார்த்தாலும் லேக்கை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போகிறதே வேலையாக போச்சு. அமெரிக்கானா ஏதாவது காரணம் இருந்தால் தான் சுத்தம் பண்ணுவாங்க. போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டர் லைனில் நில்லுங்க. இது கபான் லேக் தானே? ஆமாம், அதே தான். ஓகே, பில் எவ்வளவோ அதை தான் நான் கொடுத்துருக்கேன். விஐபி பாஸ் இருக்கு, ஏமாற்ற முடியாது. அதுக்கே கதவை உடைக்கிறேன். Thank you, Dr. Lee. ஒட்டு மொத்தமா இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி முத்தி பார்த்தாச்சு. பல்லி தான் அதிகமா இருக்கே தவிர நம்ம தேடி வந்தது எதுவும் இல்ல. இதெல்லாம் யார் படைச்சா? ஆனா ரஷ்யாக்கு தேவைப்பட்டது இங்க பர்ஃபெக்டா இருக்கும். தண்ணி கூட செமையா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி பண்ணாத? லெஜெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமானவங்க, எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிடுறாங்க. இங்க இருக்கிற ரெப்டைல பார்த்தா கூட டிராகன் நினைச்சுக்கிறாங்க. எல்லாம் பைனாங்குலியா தான் இருக்காங்க. சரி, இப்ப சரியான சயின்ஸ் வழியில போறது ஒரு நல்ல பாதையா இருக்கும் நான் நம்புறேன். அதை கண்டிப்பா செஞ்சு முடிப்போம். சரியான ரெக்ரூட்ஸ் இல்லாம இதை பண்ண முடியாது. என்ன கரெக்ட் தானே? குப்பையை சாப்பிடறத நிறுத்து. ஏய் முட்டாள், பாத்து மரியாதையா பேசு தம்பி. ஏய், யார்கிட்ட பேசுறே தெரியடா? ஏய் போய் உடைச்சு. ஏய், இது அந்த நர்ஸ் தானே? இல்ல இல்ல. ஹே, போதும் போதும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் 7 நாள் தான் இருக்கு. 1 வீக் only. அதுக்குள்ள வேலைய முடிச்சிட்டு கிளம்பணும். என்ன புரியதா? வேலைய பாருங்க, பிரச்சனை கொடுக்காதீங்க. எல்லாரும் தொல்லை பிடிச்சவங்களா இருக்கானுங்க. கசான், டே 1. ஏலியன் ஷிப்பை வச்சு நான் பர்ஃபெக்டாக அதை டிகோடட் பண்ணியிருக்கேன். இனி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புகிறேன். இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும். அந்த எனர்ஜி சிக்னேச்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தோண்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை கட்டி பிடிக்கணும். இந்த இதயத்தை அவர்கிட்ட திறந்து காட்டணும். அவரை நான் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு அவர் புரிஞ்சுக்கணும். என்ன சத்தம் இது? எதுவா இருந்தாலும் சரி, போய் பாத்துடலாம். அவளுக்கு என்னாச்சு? பார்த்து காப்பாத்துங்க. அவளுக்கு என்னாச்சு? அவளை யாரும் காப்பாத்துங்க. அவளை காப்பாத்துங்க. நான் வரேன். எல்லாரும் அதை பார்த்தீங்கல்ல, எக்காலஜிஸ்ட் எப்படி மாட்டினா பார்த்தீங்கல்ல, எல்லாம் எக்காலஜியால. என்னோட பேரு கிரில் நிக்கோலாய். கண்டிப்பா இதுல நிறைய வியூவர்ஸ் வருவாங்க, நான் அழகா இருக்கணும். குல்நாரா, குல்நாரா எப்படி இருக்க? உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. எல்லாரும் பாத்துக்கோங்க, இவதான் என் ஃப்ரெண்ட் குல்நாரா. ஆர்கியாலஜி நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தான் காலேஜ்ல படிச்சோம். நான் எங்க படிச்சேன்? உன்னால நான்
வெளியே தானே துரத்தப்பட்டேன். என்ன மன்னிச்சிடு, நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அது. நாங்க இங்க ஒரு பீஸ் மிஷனுக்காக தான் வந்திருக்கோம். இங்க இருக்கிற டேஞ்சரஸ் மீத்தேனை நாங்க தேடிட்டு இருக்கோம். இன்னும் சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அவன் கண்டிப்பா மாட்ட போறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆக்சன் நடக்கும் பாருங்க. ரோப கட் பண்ணிட்டு ஓடுறான். பாக்கிறதுக்கு அவன் அப்படியே பெரிய ராட்சசன் மாதிரி இருக்கான். வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி சம்மடி அடிக்க போறான். அட்ரா சக்க சொல்ல போனா இது ரொம்ப ஆபத்தான வேலை. இது இந்த மீத்தேன் எடுக்கிறதா? நீ புதையில தேடிதான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். குல்னாரா, என்ன நீ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கியா? என் கூட வா, நான் எல்லா பேப்பர்ஸையும் காட்டுறேன். வாமா. ஆ, பார்த்து வா. ம், வா வா. கேர்ள்ஸ் அந்த டேபிளை செட் பண்ணுங்க. ஆ, இந்த பக்கம் ரைட் சைடுல போ. வா போலா. இப்போ என்னோட புது நிக் நேம் கிரில் சூப்பர் ஸ்டார் நிக்கோலாயவ். என்னோட அடுத்த பிளான் வந்து சின்ன சிங்கிளை ரிலீஸ் பண்ண போறேன். ஒரு பர்ஃபெக்டான வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போறேன். அதுல ஒரு வருஷம் நீ சப்மேரின்ல வேலை பார்க்க. இந்த உலகத்தை நீ தான் காப்பாத்தணும். சீக்கிரமா, ஆறு நாள் மட்டும்தான் இருக்கு உனக்கு. எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான் இந்த பையன். அதுவும் இந்த ரப்பர் போட்டு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். நான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அட்டாக்னால நீ என்ன ப்ரூவ் பண்ண நினைச்ச? உன்னை நீயே பாரு, எப்படி சிக்கிருக்கேன்னு. அது இருக்கட்டும், அந்த சோயாம்பிகா மேப் எங்க இருக்கு? நீ மட்டும் உண்மையை சொல்லலன்னு வை, உன் ஃப்ரெண்டும் உன் கூட சேர்ந்து செத்துருவோம். ஆமா ஆமா, ஒரு பொண்ணோட உடம்பு ஆம்பளையோட உடம்பை விட வித்தியாசமா தான் இருக்கும். சரி, அது எங்க இருக்குன்னு சொல்றியா? முதல்ல இதை நான் சொல்லிடுறேன், நீ செம்ம அழகா இருக்க. உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல. இதை கொஞ்சம் கழட்டி விட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆர்வமா இருக்க. ரொம்ப டைட்டா இருக்கான். அது இப்போ இஷ்யூ இல்ல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இவளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. இன்னொரு தடவை பார்க்கவும் விருப்பம் இல்ல. அவன் போய் சொல்றான், கண்டிப்பா அவ கூட தான் வந்திருக்கணும். மாஸ்கோல ஒரு கிழவன் இருப்பானே, அவங்க ரெண்டு பேரையும் அவன் தான் அனுப்பியிருக்கான் நினைக்கிறேன். என்கிட்ட போய் சொல்லிட்டு எல்லாத்தையும் நீயே கொடுத்துட்டு? அதானே போச்சு. இங்க பாத்தியா கண்ணு, எப்பவும் பெண்கள் கூட டீம் அப் பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டேய், சொன்னா கேளுடா, நான் உன சீனாக்காரன் இல்லடா. டேய், வேடா. டாக்டர் லீ, வேணா விட்டுருங்க, நான் ஸ்விம்மிங் போயிட்டு வரேன். நீ என்ன தெரியுமா? நான் லேக்கோட மிடில்ல இருக்கேன். இது சிட்டிலேயே ஒரு முக்கியமான இடம். நமக்கு லக் இருக்கான்னு பாப்போம். லக் இருந்தா கண்டிப்பா நடக்கும். கடவுளே, பேசாமன் ஆர்மிக்கே போயிடுறேன். ஹே, உன் பேர் என்னன்னு சொல்லு. குல்னாரா இல்லை, அவங்கக்கிட்ட உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு. எனக்கும் இதுக்கும் சத்தியமாக எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. உன்கிட்ட தாண்டி பேசுகிறேன். இப்போ என்கிட்ட பாதி மேப் தான் இருக்கு, மீதி எங்கே இருக்கு? குல்னாரா இப்போ அது எங்கே இருக்குன்னு நமக்கு சொல்ல போறா. சரி, ஓகே, நீங்கள் உங்களோட வேலையை ஆரம்பிங்க. நீ யாரு, யாருக்காக வேலை பார்க்கறன்னு சொல்லு. இங்க பாருங்க, நான் யாருக்காகவும் வேலை பார்க்கல, புரியுதா? நான் கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்கறேன். நீயே கற்பனை பண்ணிக்கிட்டியா? சந்தேகமா இருந்தா இத பாருங்க, இத நல்லா பாருங்க. அவங்க ட்ரேஸ் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் என்ன கண்டுபிடிச்சாங்க. நீங்கலாம் காலி. இது சேட்டலைட் டிராக்கிங், இத வச்சு அவங்க என்ன ஈஸியா பிடிக்க முடியும். கட் பண்ணிரவா.
அவங்க ரெண்டு பேருமே எனக்கு தேவை. ஏனா அந்த மிச்ச பாதி அவங்க கிட்ட தான் இருக்கு. அந்த பையன் நமக்கு தேவ இல்லல. அவன என்ன பண்ணலாம்? நான் ஒண்ணு கொலைகாரி எல்லாம் இல்ல. நான் ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட். சரி அப்ப நாங்க பாத்துக்குறோம். பிசாம அவ கைய மட்டும் வெட்டி எடுத்துறவா. அதுக்கு அப்புறம் அவங்களால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி நம்ம போய் தூங்குவோம். வா 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 செல்லக்குட்டி வா நம்ம போய் தூங்குவோம். ஆமா நம்ம கெஸ்ட் எங்க காணோம்? ஏய் அவங்க எங்கன்னு பாரு. அவங்க எங்க? இவ்வளவு நேரம் எங்க தான் இருந்தாங்க? எங்க போனாங்க அவங்க? அவங்க தப்பிச்சிட்டாங்க மேடம். அவங்க போட்ல போயிட்டாங்க. உன்னால தான் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. நான் அப்பவே சொன்னேன் இவெல்லாம் சரியான வேஸ்ட். ரெண்டு பேரும் வாய மூடுங்க. சரியான ஆங்கிரி பேடா இருக்கீங்க. இப்போ நம்ம அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க மட்டும் காப்ஸ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவ்வளவுதான். யாரும் காப்ஸ் கிட்ட போக முடியாது. நீங்க பயப்படாதீங்க. யார் அது? ஏ பிசி பயப்படாத, நான் இருக்கேன், கவலைப்படாத, இரு குடிச்சிடலாம். நமக்கு ஒரு நோபல் பிரைஸ் கிடைக்க போகுது, அடிச்சு தூக்கலாம். இவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்லா தான் இருக்காங்க. ஆனா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் இருக்கு, நான் கூட்டிட்டு போறேன். என் வீடு இங்க தான் இருக்கு. இது கிரிமினல் கேஸ்னு நினைக்கிறேன். காப்ஸ்க்கு கால் பண்ணிடலாமா? இல்ல இல்ல வேண்டாம், இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. பரவாயில்லையே, நல்லவனா இருக்கானே. கொஞ்சம் உங்களை தூக்கு உதவி பண்றீங்களா? அப்படிலாம் நீ சொல்ற மாதிரி செய்ய முடியாது. அவங்க நல்லா டேப்லாம் போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. உங்க ரெண்டு பேரையும் அவர் கைய கட் பண்ண சொல்றீங்களா என்ன? நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு புரியல. நீ அததான் பண்ணிருக்கணும். இது உங்களின் அற்புதமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. நேற்று நடந்த ஒரு ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு வெடி விபத்து ஒன்று நடந்திருக்கு. எதுக்காக நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு இன்னும் ஒன்றும் புரியலை. ஆனால் இதை பற்றி விளக்கம் கொடுக்குறவங்க நம்மளை ரொம்ப குழப்புறாங்க. மீத்தேன் ரொம்ப ஆபத்தானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது இங்கே இருக்குது. அதை கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியில் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். அப்படிப்பட்ட மீத்தேன் தான் நேற்று இங்கே வெடிச்சது. அதை பார்த்து தான் நீங்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, ஆனால் இதுதான் நிஜம். இவங்க சொல்றது கட்டுக்கதையா நிஜமானு தெரியல. சரி நம்ம அடுத்த நியூஸ் பார்ப்போம். மக்களை வலுக்கட்டாயமா ராணுவத்தில் சேர்க்குற பணி நேற்று நடந்தது. அதில் நிறைய பேரை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சேர்த்துருக்காங்க. பெரிய ஸ்டேஜ் போட்டு பிரம்மாண்டமாக அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதில் முதல்ல சேர்ந்த மிகப்பெரிய வீரரை நாங்கள் ஹலோ எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் தாத்தா. நீ உண்மையாகவே ஸ்பெஷல் ஏஜென்ட்டா? ஆமாம், அண்டர் டீப் கவர்னா. எமர்ஜென்சின்னா மட்டும்தான் மற்றவங்கள காண்டாக்ட் பண்ணுவேன், இல்லைன்னா எல்லாத்தையும் சீக்கிரட்டாக பண்ணிடுவேன். அப்புறம் எதுக்காக நீ உன் ஸ்கின்னை காப்பாற்ற நேற்று அப்படி நடந்துக்கிட்ட பயந்தாங்கோலி? உண்மையாக சொல்லு.
நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஆக்சுவலா இது என்னோட நேச்சுரல் சார்ம் கிடையாது. இப்படி கண்டபடி கேள்வி கேக்குறது எனக்கு பிடிக்காது. நீ ஸ்பெஷல் ஏஜென்ட்டா இருந்தா இப்படி பண்ணிரக மாட்டே. காப்ல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? அங்க இருந்த பொண்ணு செம்மையா இருந்தா. ஃபேஸ் எவ்வளவு க்ளீனா இருந்து தெரியுமா? அந்த ஹேர் கட் கூட செம்மையா இருந்துச்சு. முதல்ல நீ ஓ மூஞ்ச பாரு. ஒரு பொண்ணு அவள நல்லா பாத்துக்கறானா என்ன அர்த்தம்? அவ நிறைய காஸ்மெடிக்ஸ் யூஸ் பண்ணனும், அதுக்கு நிறைய செலவு பண்ணனும். ஆனா மத்தவங்க மாதிரி இல்ல. ரொம்ப எமோஷனலா இருக்கல்ல. இது சுராலே ஹப்கோப்ளின். ஆ இது ஒரு டட்டார் கரெக்டர். இதை எங்க தாத்தா தான் உருவாக்குனாரு. அப்பா அப்பா எனக்கு தெரியும் நீங்க என்னைக்குமே என் அனாதைய விட்டுட்டு போக மாட்டீங்கன்னு. நீங்க பாக்குற இடம் தான் நம்ம வீடு இருக்கிற இடமாப்பா. இப்ப புரியுது. கண்டிப்பா உங்களை தேடி நான் நிச்சயம் வருவேன்ப்பா. நீங்க எதை இழந்தீங்களோ அதை நான் எடுத்துட்டு போகாம விட மாட்டேன். நான் சொல்றதை கேளுங்க. இங்க பாருங்க, இது நல்லா இருக்குல்ல? நீங்களும் குல்நாராவும் ஒன்னாதான் இருக்கீங்களா இல்ல ஜஸ்ட் ஒர்க் மட்டும்தானா? இல்ல, எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா நாங்க ஒன்னாதான் வளர்ந்தோம். சொல்ல போனா தாத்தா தான் எங்களை வளர்த்தாரு. அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துடாத. எனக்கு தெரியும். சொல்ல போனா நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் அப்பியரன்ஸ வச்சு கண்டுபிடிக்கணும். எது எப்படியோ? நேத்து என் பழைய ஃப்ரெண்டு கூட ஒரு சின்ன சாட் நடந்தது. அந்த மேப்போட இன்னொரு பாதி எங்க இருக்குன்னு அவன் கண்டுபிடிச்சு சொல்லுவான். கண்டிப்பா பிடிச்சிடலாம். என் ஆபீஸ்ல இருக்கிற ஒரு பாதி மிஸ் ஆனாலும் ஒரிஜினல் எங்க இருக்குன்னு பார்த்து அதை நாம கண்டிப்பா எடுத்துடலாம். என்ன சொல்ல போனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிஸ்க் எடுக்கல நான் ஜெயிக்க முடியாது. அதனால ஜாக்கிரதையா செயல்படுங்க. இதுதான் நாலாவது கண். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க. கரெக்டா 7th ஹெவன் டவர்ல தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல மூணு விதமான விஷயங்கள் இருக்கு. டிராகனை வச்சு தான் அதுக்கு அவங்க சரியான வழியை காட்டுறாங்க. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணணும். கரெக்டான இடத்துக்கு போயிட்டா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பொக்கிஷங்கள் கிடைக்கும். பல நூறு வருஷங்களா அது ரொம்ப பத்திரமா இருக்கு. ஆமா, இதை நீ கரெக்டா தான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கியா? இது பழங்காலத்து மொழியா இருக்கலாம். ஆனா குல்நாராவோட அப்பா அம்மா தான் எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஆர்கியாலஜிஸ்டா இருந்தாங்க. அந்த நாலாவது கண் 7th டவர்ல இருக்கு. 7th ஹெவன் டவர் அது பேர். டவர் அது அந்த சோயாமிக்கா டவரே தான். கிரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீக்கிரம் வந்துறேன். ஓகே, எங்கேயும் போயிடாதீங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சில விஷயங்களை சொல்லணும், அதான் ட்ரை பண்ணேன். அந்த பொண்ணுங்க கிட்ட நீ எப்படி பேசிருப்பேன்னு எனக்கு தெரியும். இதுதான் நான் சொன்ன அந்த டவர். அந்த சுயம் தானே? சுயம்பிக்கா டவர். இந்த டட்டாருக்கு அவங்க தான் அரசி. ஓ அப்படியா? இதை கட்ட ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குமே. இப்ப அது முக்கியம் இல்ல, நம்ம வந்த வேலையை பாப்போமா. இது கத்துக்கிறதுக்காக வச்ச டவர். பிசால இருக்கிற மிகப்பெரிய டவர்கள்ல இதுவும் ஒண்ணு. இதை கட்டுறதுக்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. பேசாம இதுக்கு பதிலா மரத்தை வளர்த்திருக்கலாம்ல. இந்த டவரை பொறுத்த வரைக்கும் 7 பிளாக் இருக்கு. அந்த 7வதுல 8வதா ஒரு விண்டோ இருக்குல, அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 7th ஃப்ளோர்ல இருக்கிற 4th விண்டோ ரொம்ப முக்கியம். இத நல்லா பாத்துக்கோங்க. இந்த விஷயத்தை கரெக்ட்டா பண்ணி முடிப்போமா? என்ன ஃபாலோ பண்ணி வாங்க செல்லங்களா. உள்ள போறதுக்கு எப்படி வழியை கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. எங்க போயிட்டு இருக்க நீ? உன்கிட்ட எவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ இப்படி பண்ற.
இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, கேட்டு தான் போய. இல்ல இந்த ஏரியாவை சுத்தி காட்டணும்னா சொல்லு, நான் சுத்தி காட்டுறேன் உனக்கு. சரி, இதுல நாலாவது எது? எங்க இருந்து கவுண்ட் பண்றது? இதுதான் நார்த். 1, 2, 3 இதுதான் 4. சாரி, ஏதோ பெயிண்ட் பண்ணி இதுல மறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விட்டா எல்லாத்தையும் உன் கையில பெர்ஃபெக்ட்டா கொடுக்கணும்னு சொல்வே போல இருக்க. சோயாமிகா டவர் கசானோட சிம்பிள். நீ ஒரு நல்ல சிட்டிசனா இருக்க. இதுக்குள்ள டூரிஸ்ட் அலோ பண்ண மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற டவர் இருக்குல்ல, அத வேணா உங்களுக்காக காமிக்கிறேன். ஆனா அதுவும் ரொம்ப டஃப் தான், பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, அங்க பாத்தீங்களா, அங்க மாஸ்கோவை சேர்ந்தவங்க வேலை பாக்குறாங்க. சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் டேட்ல நீ கிஸ் கூட பண்ணது இல்லையா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். கிரிமினல் மிஸ்டரிஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மிஸ்டரிஸா? நான் இத சும்மா ட்ரை. ஹலோ, நான் ரஸ்டம் பேசுறேன், கீழ தான் இருக்கு. சொல்லியா? நான் குல்லூர்ட்ட பேசி அவன உடனே போன் ஆகுது. அப்போ நீ என்கிட்ட ட்விட்டர்ல பேசு. மரியாதையா போன கொடு. இந்தா உனக்கு தான் கால். குல்லூரா, குல்லூரா கேக்குதா? சொல்லு. அவ இங்க வந்துட்டா. யாரோ ஒருத்தன் கூட மேல தான் வந்துட்டு இருக்கா. எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க. இங்க பாருங்க, இது ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது. பாத்து, இது ரொம்ப ஆபத்தான இடம். இதுல போறது கஷ்டம். ஆனா பயப்படாம போனா கண்டிப்பா நம்ம போயிடலாம். கல்யாணம் ஆகாத ஒரு வித்தியாசமான பொண்ணு இங்க வாழ்ந்திருக்கா, அதுவும் அரசியா வாழ்ந்திருக்கா. அப்புறம் இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நான் உங்களுக்காக சொல்றேன், இத ஜோக்கா எடுத்துக்கங்க. அப்புறம் இதோட நிறுத்திக்கிறது நல்லது. அப்புறம் சோயாம்பிகாவை நம்ம நேர்லயே பாக்குற மாதிரி ஒரு வாய்ப்பு அமைஞ்சிரும், சொன்னா கேளுங்க. ரொம்ப அழகா இருக்கு. நான் அழகா இருக்கேன்னு தெரியும், எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. இவன் சும்மா கட்டணுமேங்கிறதுக்காக கட்டல, கலைநயத்தோட ரசிச்சு ரசிச்சு கட்டியிருக்காரு. அப்புறம் இங்க பல விஷயம் இருக்கிறதா சொல்றாங்க, ஆனா அது என்னன்னு தான் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க பாத்தீங்களா, இது கசானோட ரெண்டாவது அப்பா. அப்புறம் நம்ம ஃபைனலா நம்ம ஏழாவதுல இருக்கோம். இதுதான் சுயம்பிகாவோட ஏழாவது டவர். இது ரொம்ப பயங்கரமா இருக்கும். இத ஒரு பழைய லெஜெண்ட் கட்டியிருக்காரு. இங்க இருந்து இந்த ஊரை பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆமா, இந்த ஜெர்னலிஸ்ட் எங்க போனாங்க நீங்க பாத்தீங்களா? ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னாங்க. அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேணாம், நமக்கு இங்க அதை விட முக்கியமான வேலை இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வைஃப் உங்க கூட தான் இருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல, இருக்காங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஏன் கேக்குறீங்க? எங்க இருந்து நீங்க சின்ன டூர் போனீங்கன்னா நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டூரா? அதுவும் மூணு பேர் சேர்ந்து போற டூர். நீங்க இந்த இடத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் போட்டோ எடுங்க. ஆல்ரெடி எடுத்துட்டேன். அப்ப போலாம். அவங்க போயிட்டாங்க. சரி, நீ முதல்ல போ. ஏய், பாத்து ஜாக்கிரதை. அருமையா இருக்கு. மறுபடியும் அங்க போலாமா? குதிரை மேல சவாரி போன மாதிரி இருந்துச்சு. அம்மா, என்னது? ஏன்டி இப்படி அடிச்ச? இது அந்த ஆரோ எப்படி போகணும்னு போட்டிருக்க? என்ன? அம்மா, இந்த ஆரோ எதை குறிக்குதுன்னு தெரியலையே. அந்த டிராகன்ஸ் மாக்கு போறதுக்கான இடமா? அந்த லேக் பக்கம் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் நீங்க தான் இருக்கும்னு நினைச்சேன். அங்கிருந்து நீங்க விழுந்திருந்தா ஒரே நல்ல வேர்ல்டு ஃபேமஸ் தான். எனக்கு தெரியும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட அவங்க நம்மளை கொன்றுப்பாங்க. ஹலோ, ஏகே பாஸ் பேங்க்,
சரியா அந்த டவர் கிட்ட இருந்து 3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அந்த ஏரோ அப்படி தான் காட்டுச்சு. ஹர்ஷின் சே வச்சு தான் அவங்க மெஷர் பண்ணிருக்காங்க. கிலோமீட்டர்ஸ் வச்சு இல்ல. சும்மா டெஸ்ட் பண்ண அவ்வளவுதான். கரெக்ட்டா 1 ஹர்ஷினா அது 72 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். பிரமாதம். அப்படினா 3000 ஹர்ஷின்ஸ்னா 2 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் 120 மீட்டர்ஸ். கரெக்ட்டா இருக்கு. ஆனா இப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு? கமல் நேஷனல் தியேட்டர் இருக்கு. முதல்ல நம்ம சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்படியே பசியோட எவ்வளவு நேரம் தான் சுத்துறது? இங்க பாருங்க, ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டா 80ஸ்ல ஒரு க்ரூ வந்திருக்கு. அவங்க தான் இந்த தியேட்டரை உருவாக்கி இருக்காங்க. அங்க ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்களாம். இங்க பாருங்க, அது ஏன்ஷியன்ட் புல்கர். புரியுதா? அந்த டெக்ஸ்ட் எல்லாம் கற்கல்ல பதிக்கப்பட்டிருக்கு. வாலோட சென்டர்லயும் இருக்கு. அது என்னன்னு நம்ம பார்க்கணும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும். அதுதான் அந்த புதையலுக்கான இடம் நினைக்கிறேன். எக்ஸாக்டா அந்த தியேட்டர் பேஸ்மெண்ட் பக்கத்துல இருக்கு. அங்க போயிட்டா நம்ம வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? அந்த கமல் தியேட்டர் தான். லேஅவுட் பேஸ்மெண்ட். அந்த மூணு பொண்ணுங்களுக்கு நான் ஷாம்பேன் கொடுத்தேன்னு கொடுத்துருங்க. எங்ககிட்ட மீதம் இருக்கிற ஷாம்பேன் 5000 சார். பரவாயில்ல, இருக்கட்டும், குடிய. அந்த ஏன்ஷியன்ட் வால் இன்னும் அந்த தியேட்டரோட பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு. நாம அந்த இடத்துக்கு போகணும். அதான் இப்ப முக்கியம். போலாமே, நானும் வெயிட்டிங். குல், ஏய் குல்னூரா, டிப் வச்சிங்களா இல்லையா? குல்னூரா, குல்னூரா, தேங்க்ஸ். நான் கிளம்பறேன், குட் பை. குல், ஏய் குல்னூரா நில்லு. ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ்ல எப்பவும் பொண்ணுங்களோட தான் இருப்பாங்க. நீ பெரிய ஜேம்ஸ் பாண்டா, செல்ஃபிஷ் விமனைசர். ஓகே ஓகே, கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இது ஜஸ்ட் ஒரு கவர் தான். க்ரௌடோட ப்ளெண்ட் ஆகிறதுக்காக நான் இப்படி பண்றேன். எனக்கும் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசையா இருக்கு. ப்ரோ, அதுக்கெல்லாம் டெக்னிக்கலா நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீயும் அவன மாதிரி ஆகணும்னு நினைக்காத, அப்புறம் உனக்கு கொன்னுடுவேன். ஏய், எதுக்கு எடுத்தாலும் ஏன் டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் பசங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோமா. சரி சரி, நான் அந்த தியேட்டருக்கு கூட்டிட்டு போறேன். டிக்கெட்ஸும் எடுக்கிறேன். ஓ, ப்ரோ, நீ பயப்படுறேன்னு நினைக்கிறேன். பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். சும்மா தைரியமா இருக்கணும். இது ஒரு அடல்ட் பிளே. உன் வயசு என்ன? 47. 48 கரெக்டா பண்ணிரலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத, அது வரைக்கும் நீ கிட்டு தான். போலா, ரை ரை. ஏய், இரு இரு, நான் ஒன்னும் ஏறல. என்ன கழட்டி விட பாக்குறீங்களா? இப்ப போலாம். На Дакаре еще раз доказала, что КАМАЗы – самые выносливые грузовики мира. Радио на шикален КАМО. Анда, снэк барка нам упала. Эй, ну ретрит. Эй, кунжу, бейт панна. Нингала. Нинга уйрда дарькингла, my dear friends. Гульнара, унаку онну акаландрады, янаку ромба сандошума арка. இதுதான் லாஸ்ட் கால்னு நினைக்கிறேன். இப்போ போலனா ப்ளேவை மிஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. அங்க என்ன வச்சிருக்க? வேண்டாம், விடு. எப்படி மாசா இருக்கா? சூச்சு, இன்னும் கொஞ்சம் இந்த எல்போவை அப்படி லாக் பண்ணனும். நம்ம எப்படி மீட் பண்ணனும் ஞாபகம் இருக்கா? சரியான பாதையில போலனா எப்பவுமே பிரச்சனை தான். ஆமா, அது என்னது? கதவை எதுக்கு திறக்கணும்? சீக்கிரம் வா, சொல்றேன். கீழே தான் போணுமா? ஆமா, கீழே தான், பேஸ்மெண்ட்க்கு போகணும். ரொமான்டிக்கா இருக்கு. மாயை ஒழிச்சு சீக்கிரம் கீழே போ, சீக்கிரம். அவங்க ஏதோ பிளான் வச்சிருக்காங்க, அவங்கள சீக்கிரமா பிடிக்கணும். அம்மா, என்ன பண்றீங்க? லேஅவுட் படி பார்த்தா இங்க தான் இங்க இருக்கு. என்ன தேடுறோம்? ஒரு கதவு. அதோ ஓபன் பண்ணு. சீரியஸா? ஆமா, ஓபன் பண்ணு. சரி, திறக்கறேன். போலாம் வா.
நான் முதல்ல போறேன் சரியா? ஏதாவது ஆபத்து இருக்கலாம். இதோ இந்த பக்கம்தான் அந்த செவரு இங்கதான் இருக்கு பாரு. பிரமாதம், அந்த கற்கள்ல எழுதப்பட்டிருக்க டெக்ஸ்ட் இங்கதான் இருக்கு சென்டர்ல. இங்கதான் எங்கேயாவது அந்த சைனும் இருக்கணும். அவங்க ஏதோ ஒரு காரணத்தோட தான் இங்க வந்திருக்காங்க. அவங்க எதையோ தேடி வந்திருக்காங்க. அவங்கள போய் பிடிங்க. இதோ இங்க இருக்கு. கிர, இந்த கல்லை ரிமூவ் பண்ணு. என்னால முடியாது, இது ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க். நீ இதை சீக்கிரமா பண்ணி ஆகணும், இல்லனா அவங்க வந்துருவாங்க. புரியுதா? சரி, இத புடி. கொஞ்சம் இரு. இது லூஸா தான் இருக்கு. ஏன் ஷூஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. அப்படிதான், நல்லா ட்ரை பண்ணு. எழுத்துரு, ஜாக்கிரதை. ஜாக்கிரதையா இல்ல இழுக்கணுமா? ஏதாவது ஒண்ணு சொல்லு. இது எங்க பார்த்த மாதிரி இருக்குல? இது ஏன்ஷியன்ட் பல்கர். டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? இது ஏதோ கீ ஹோல் மாதிரி இருக்கு. அப்போ ட்ரெஷர் எங்க இருக்கும்? இந்த கற்களுக்கு பின்னாடி கீ ஹோல் இருக்கு, அதாவது அது ஒரு என்ட்ரன்ஸ். ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருந்துச்சு. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு மட்டும் தெரியுது. அத நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை சோயாம்பிகாவோட ஹஸ்பண்டோட ரகசிய அறையாது இருக்குமோ? சரியா தெரியல, அந்த கீயை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளேட் ஆஃப் ஸ்டீல் தான் ரொம்ப முக்கியம். பிளேட் ஆஃப் ஸ்டீல் அப்படினா என்னது? அது ஏதாவது ஸ்வாடா? என்ன சொல்ற, ஒண்ணு புரியல. கொஞ்சம் இரு. ஆஃப் கோர்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு, அந்த வால் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ கீ. நீ ஒரு ஜீனியஸ். ஆலியோ ஆலியோ போ. கேர்ள்ஸ் சீக்கிரம் வாங்க. என்னோட காஸ்டியூம் எங்க? சீக்கிரம் தாங்க, நான் எடுத்துட்டு வரேன் சார். உல்லோ உல்லோ ஓ உல்லோ ஓ உல்லோ. பார்த்துட்டானுங்களா? ஓடு, இங்க இருக்கு. அவன்தாடா. இந்த இடத்துல இருக்கலாம். இது ஏதோ ஸ்டோர் ரூம்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் போலாம். ஓகே. ஹலோ ஹலோ, வா வா, போயிடலாம் போயிடலாம், வா சீக்கிரம், நிக்காம வா. பின்னாடி பின்னாடி போ, பின்னாடி போ. அந்த பக்கம் போனா எதிரிங்க. இப்ப நாம என்ன பண்றது? ஓடலாமா ஒளியலாமா? இல்ல வேணான்னு எங்கேயாவது போகலாமா? ஆனா போற வழியில குறுக்க இருக்காங்களே. என்னோட கேள்வி இதுதான், இங்க இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது கிரேஸ், நம்ம மாட்டிக்கிட்டோம். ரொம்ப பயங்கரமா இருக்கு, ரொம்ப அதிர்ச்சியாவும் இருக்கு. நொகை அட்டாக் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா சோயாம்பிகா எதுக்காக இவான் கூட இருக்காங்க? என்ன டவர் உடைஞ்சிருச்சு? போதும், நிறுத்துங்க. இந்த மாஸ்கோவுடைய இளவரசன் டிசார். கேடியா கேடியா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம அன்னைக்கு ஹாக்கி பார்த்தோமே, அதை விட அமைதியா இருங்க. நம்ம தியேட்டர்ல இருக்கோம். இந்த பக்கமா, நல்லா புடிச்சுக்க. உங்க எல்லாரையும் விட்டு இப்ப நான் போயாகணும். எனக்கு வேற வழியே இல்ல. அவங்க பறந்து போயிட்டாங்க. சீக்கிரம் எந்திரி, நம்ம போலாம். ஓடி போ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. டியானே, சீக்கிரமா சீக்கிரமா போலாம்.
கைய கூட சீக்கிரம். கமான் கமான், என்ன ஃபாலோ பண்ணு சீக்கிரம். நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் சொல்ல. என்ன ஃபாலோ பண்ணி வா, இப்ப சொல்றதுக்கு டைம் இல்ல. அவங்க மேல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு. நீ கவலைப்படாத வா. ஹே गाइस, நில்லுங்க, போகாதீங்க, நில்லுங்க. குல்லாரா நில்லு. குஞ்சேரி, நீ எங்க போயிட்டு இருக்க? அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. சீக்கிரம் வா. குல்லாரா போகாத. கிட்ட வந்து பேசணும். ஹே गाइस, நில்லுங்க, நாங்க வந்துட்டே இருக்கோம். சரி, ரூஃப்ல போயிரலாம் வா. ஓ மை காட். மம்மி, டாடி. ஹே, இந்த ட்ரானில வேணா போலாம் வா. வேண்டாம். அப்ப நான் போறேன். சீக்கிரமா போ. போயிட்டு தானே இருக்கேன். Hey, you okay? இத ஃப்ரீயா வச்சுக்க. வா சீக்கிரம் வா, நம்ம போயிரலாம். Come on. முதல்ல அந்த கீஸ் என்கிட்ட கொடு. ஏ, நான்லாம் டிரைவ் பண்ண மாட்டேனா? டேய், தள்ளி உட்காரு. ஹே, உனக்கு வழி தெரியாது. என்ன பிடி? அம்மா, இந்த கார் மேனுவல் தானே? ஓ, ஓகே ஓகே. இப்போ எங்க போகணும்? வீட்டுக்கு தானே? போயிடலாம் விடு. சீக்கிரம் போ. ஆனா உண்மையிலேயே அந்த பிளேயர் ரொம்ப நல்லா வந்துச்சுல்ல? ஆமா. நீ சீரியஸ் ஆயிட்ட தெரியுமா? ஆமா, ரொம்ப பயந்துட்டேன், செத்துட்டேன்னு நினைச்சேன். நீ என்ன வான் பண்ணி இருக்கலாம்ல, பயந்து போன பறவை மாதிரி ஆயிட்ட, ஒரு கிளி மாதிரி. சரிங்க வா, நான் உனக்கு ஒன்னு காட்றேன் வா. இப்பதான் நிறைய விஷயங்களுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டேன். இது உங்க தாத்தாவோட தானே? இல்ல, இது ஒரு பழைய ஷிப். இப்ப இது வேஸ்டா தான் இருக்கு. எப்பயுமே ஏதாவது யோசிக்கணும்னா இங்க தான் வருவேன். சரி, பாத்து போ, கீழே விழுந்துறாத. எவ்வளவு நாள் கழிச்சு வரேன் தெரியுமா? எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது அடிக்கடி இங்க வருவேன், பசங்க கூட மறைய ஏறதுக்காக. கீழே விழுந்து பயங்கரமா முட்டில அடிபடும், செம்மையா வலிக்கும் தெரியுமா? அப்ப எங்க அம்மா எனக்காக பாட்டு பாடுவாங்க, அப்ப அந்த வலி எல்லாம் பஞ்சா பறந்து. இப்ப உங்க அம்மா என்ன பண்றாங்க? அவங்க ஆர்கியாலஜிஸ்டா இருந்தாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் தொலைஞ்சு போயிட்டாங்க. இப்ப வரைக்கும் எங்க தாத்தா தான் என்ன வளர்க்கறாரு. கிரண், நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? நான் பயந்து போட்டேன் தெரியுமா? சரி சரி, பயப்படாத. ஹே, நீ உள்ள வரியா? வேணாம். அப்ப நான் அங்க வரேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, 30 மொழியில நத்திங்ன்றத நான் சொல்லுவேன். கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். ஆக்சுவலி இதுவும் ஒரு வித தானே? ஏய், ஒரு நிமிஷம், என்ன மன்னிச்சிரு. நீ ஒன்றும் பயந்தாங்கோலி கிடையாது. அதை விட முக்கியமாக நீ ஒன்றும் செல்ஃபிஷ் கிடையாது. நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, என்னை மன்னிச்சிரு. இது ரெண்டுமே நான் ஸ்கூலில் படிக்கும்போது நிக் நேமாக கொடுத்தாங்க. இரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆ, சொல்லு. அந்த லேக்கில் ஒன்றும் ட்ரெஷர்லாம் கிடையாது, அங்கே கோல்டு கூட கிடையாது. நான் சொன்னது எல்லாமே போய். அந்த தண்ணியில் கோல்டு நெக்லஸை ஒருத்தவங்க போட்டுட்டாங்க.
அப்படின்னா அந்த கோல்டு நெக்லஸ் ஒரு 20 கிலோ இருக்குமா சொல்லு. இருக்கும்ல. அது ஒரு சாதாரண செயின், அவ்வளோ பெருசுலாம் ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மித்தாலஜியும் அதை தான் ரெஃபர் பண்ணுது. வாட்டர் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தோட ரத்தம் அது. எங்க அப்பாவோட தீசிஸ்ல நான் அதை படிச்சிருக்கேன். எவிடன்ஸே இருக்கு. இது ஜோக் தானே? இல்ல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீ அந்த ட்ரெஷரை வேற நிறைய பேரோட நல்லதுக்காகன்னு சொல்லியிருந்த. ஆமா, எல்லாரோட நல்லதுக்கு தான். நான் மத்தவங்களுக்கு கொடுக்க போறேன், அதை நானா வச்சுக்க போறேன்னு சொன்னேன். எப்படியோ அதை யாரோ ஒருத்தர் திருடிட்டு தான் போக போறாங்க. ஆனா நீ தான் எதுவும் இல்லைன்னு சொல்றியே. என்னோட அப்பா அம்மா ஏற்கனவே இதை பத்தி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை நான் முழுசா நம்புறேன். தண்ணிய பாதுகாக்க தான் இப்படி ஒரு கதை. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த ரத்த கதையை கவர்மெண்ட்ல சொன்னனா உனக்கு அவார்டு கொடுத்து பென்ஷன் கொடுப்பாங்க. உன் தாத்தாவுக்கும் தான். ஏன்னா அது உனக்கு ஓகேவா? ஒரு காலத்துல வேணா அங்க புதையல் இருந்திருக்கலாம். ஆனா அது எங்க போச்சு, யார் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாருக்குமே இந்த பிளட் கண்டிப்பா உதவும். நானும் உன்ன மாதிரி நிறைய பேருக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கேன். உனக்கு ரேங்க்லாம் கூட கிடைக்கும். என்னத்த ரேங்க் கிடைக்கும்? என்ன மெரைன் ஃபோர்ஸ்ல சேர்த்திருக்காங்க. நீ கண்டிப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு நான் நம்புறேன். லைஃப்ல காசு மட்டும் முக்கியம் இல்லை. ஓகே, இதுக்கு மேலே போய் சொல்ல விரும்பல. நானும் உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன். நான் ஒன்றும் ஸ்பெஷல் ஏஜென்ட் இல்லை. நான் ஒரு மியூசிஷியன். அதை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு புரியுது. நீ இங்கேருந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறேன். இனிமே எங்க உதவி உனக்கு தேவையில்ல. நீ கிளம்பலாம். ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டேன்? கோல் கோல், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வரேன். இது வேற. நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் என்ன பாரு. நீ சொல்றது சரிதான், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர், மேஜிக் வாட்டர்னு சொல்லுவியே, நான் இது எதுக்கும் எதிரானவன் கிடையாது. ஆல்பர்ட், டின்னர் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. வாங்கம்மா. உங்க அப்பா பறந்து போயிட்டாரு. அவர் ஒரு ஏலியன், சரியா? இப்ப அவர் வேற ஒரு பிளானட்ல இருக்காரு. அந்த பிளானட்க்கு போய் அப்பாவை பார்க்கலாமா? நாம போக முடியாது. நீ வேணா பெரியவன் ஆனானு போய் தேடிக்கோ. அவர் எங்க இருக்காருன்னு பாத்துக்கோ. இப்ப நீ வந்து சாப்பிடுறியா? வா வா, வந்து சாப்பிடு. நீ இப்ப சாப்பிட்றதுதான் முக்கியம். இங்க கொஞ்சம் வரியா? அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போறதுக்கான வால் எங்க, கீ எங்கன்னு நம்ம கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம். இதே விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதுல எகனாமி ரேட்ஸ் பாரு. நான் இதை கரெக்டா கெஸ் பண்ணும். இதோ இங்க இருக்கு பாரு. இது இப்படிதான் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நம்ம மியூசியமுக்கு போக போறோம். இது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிடலாம். அப்புறம் அந்த கத்தியும் நமக்கு கிடைச்சிரும். அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. இது ஒரு நேஷனல் ட்ரெஷர். அவ்வளோ ஈஸியா உள்ள போய் எடுத்துட்டு வர முடியாது. இவ்வளவு பேசுறல்ல, அப்ப நீ ஏதாவது ஐடியா சொல்லு. அப்புறம் போய் எடுத்துட்டு வரலாம். சொல்லுப்பா தம்பி. அந்த பழைய கத்திக்காக இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது. என்னோட வெட்டிங் டேக்கு தான் கிடைக்கும் போல. ருஸ்டம், அந்த நேஷனல் மியூசியம்ல வேலைக்காக ஒரு ஆள் தேடுறாங்களாம். எது வேணாலும் நடக்கும், நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஓகே, ஆப்ரேஷனை சொதப்பிடாத. நீ ஸ்பை பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் எமோஷனலில் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ. அப்புறம் நீ கவலைப்படாத, எனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லை. ம், போகலாம். கல்யாணம் பண்ண வந்திருக்கோங்க.
கடத்த வந்திருக்கோம் நினைச்சிட்டார் போல. இந்த பக்கம் வாங்க. அங்க பாருங்க இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது. இங்க பாருங்க இங்க பாருங்க. ஆ ஒரு ஸ்டில் கொடுங்க. ஆ ஆ ஆ அட கடவுளே என்ன நடக்குது? இங்க பாருங்க தாத்தா. எப்படி இது எதுமே உங்களுக்கு தெரியாம நடந்துருக்கும்? இது டைட்டா இருக்கு போடாதன்னு அப்பவே இவகிட்ட சொன்னேன். தண்ணி எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க சீக்கிரம் எடுத்து வாங்க. நீங்க போங்க. நீங்க என்ன பண்றீங்க? அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. போங்க சீக்கிரம். இதுக்கு மேல வெயிட் பண்ணி பிரயோஜனம் இல்ல. வேலைய ஆரம்பிங்க. மேப் அந்த சேர்ல தான் இருக்கு. தாத்தா நான் பாத்துக்கறேன். எந்திரி. என்னோட ஃபேவரட் சேர நாசமா பண்றீங்க. எதையும் எடுக்காத அது ஒண்ணுது இல்ல. நீ இங்க இருந்து கிளம்பிப்போ. எனக்கு கோபம் வரும். இதெல்லாம் உனக்கு தேவையா? சாவுடா. இங்க பார், உன் தவறுகள்ல இருந்து தான் நீ சரியான விஷயத்தை கத்துக்க முடியும். அந்த ஸ்கர்ட் இந்த 30 வருஷ வாழ்க்கையில டிராகன் குப்ப நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்படியா? அப்ப இத பாரு. ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணலாமா? நம்பர் தெரியுமா? அவளுக்கு இப்ப மூச்சு குடுக்கணும். டேய் சின்ன பையா சீக்கிரம் குடு. அவ உயிரோட தான் இருக்கா? ஒன்னல்ல ஒன்னல்ல, பரவாயில்ல விடு. அடடா, என் மொத்த இடத்தையும் நாசம் பண்ணிட்டீங்களே. சரி சரி, போனா போகுது. நான் உங்களை மன்னிக்கணும்னா ஒன்னு நீங்க பண்ணியாகணும். என் இடத்த ஃபுல்லா கிளீன் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல டீ போட்டு தரேன். அப்படின்னா இந்த மாதிரி ரிசல்ட் இல்லாத இடத்துல தான் ரிசல்ட்ட தேடணும். லேக்க விட இந்த எட்ஜ் தான் முக்கியம். விட மாட்டேன். என் அப்பாவோட ஸ்டாச்சு அங்க இருக்கு. அவர் கை காட்டுற இடம் இந்த பக்கம். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கணக்கு போட்டு பாத்துட்டேன். கமல் தியேட்டர் அங்க இருக்கு. ஆண்ட்ரோமெடா பில்ட் இந்த பக்கம். எனக்கு இப்போ ஒண்ணுக்கு போயாகணும். நான் எப்படி பார்த்தாலும் பாதி மனுஷன் தானே.
என்ன ஆம்புலன்ஸ்ல நிக்குது? தாத்தா கேதோ பிரச்சனை. மறைஞ்சுக்கோங்க மறைஞ்சுக்கோங்க, தயானே உள்ள இருக்கா, அவளே தான். இப்ப எதுக்காக வெயிட் பண்ற? மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வரணுமா? அவங்கள தனியா விட கூடாது, பேசாம உன் பேச கூப்பிடு. அது இருக்கட்டும், இப்ப டைம் என்ன? எல்லாம் லஞ்சுக்கு போயிருப்பாங்களே. அப்பனா போலீஸையாவது கூப்பிடு. போலீஸ் கிட்ட மேஜிக் வாட்டர் தேட போற, நான் சொல்ல போற எல்லாம் சொதப்பிடும். ஏதாவது பண்ண, ஆனா என் தாத்தாவை எப்படியாவது காப்பாத்தணும், இல்லனா நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ. பாத்துக்கோ. எதுக்கு எல்லாத்துக்கும் கோவப்பட்டுகிட்டு இருக்க? கொஞ்சம் இரு. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல. சொல்ல போனா எனக்கு இப்ப எதுவுமே வேண்டாம். எனக்கு என் செல்ல குட்டி தான் வேணும். இங்க பாருங்க, எனக்கு தேவையானதும் ஒரு குதிரையும் கொடுத்துட்டு இங்க இருந்து நீங்க கிளம்பிடுங்க. நீ எதை வச்சு இவர சுட்ட? அது உண்மையை சொல்ற ஒரு சீரம். நான் உனக்கு நல்ல ஒரு ஷால் பார்த்து வாங்கி தரேன். ஹை ஹீல்ஸ் பூட் எல்லாம் நீ போடக்கூடாது, சரியா? அதை கலட்டிட்டு ஒரு பிளாட் செப்பல் போடு. அதுதான் உன்னுடைய எலும்புகளுக்கும் நல்லது. ஹை ஹீல்ஸ் பூட் போடக்கூடாதான் கேட்டிங்களா? என் ஃபேமிலி ரொம்ப ட்ரெடிஷ்னலானது, அதை மாரி தான் நான் அதை பண்றேன். என் குடும்பத்துக்கு நீங்க டவுரியா அந்த ட்ரெஷரை கொடுத்தீங்கன்னா என்னோட கல்யாணத்தை முடிச்சிருவேன். நீங்க நல்லவர். அதை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் அதை தேடி அந்த லேக்கு கிட்ட தான் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. சொல்ல போனா அங்க எந்த ட்ரெஷரும் இல்ல, அதுதான் உண்மை. அப்ப அது எங்க இருக்கு? அது ஒரு குகையில இருக்கு. அதுவும் லேக்குக்கு அடியில. அங்க மிகப்பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு போகணும்னு கனவு கூட காணாத சின்ன பொண்ணே, உனக்கு தான் ஆபத்தா முடியும். என்ன இவ்வளவு சத்தமா இருக்கு வெளிய? அப்படி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்க. காருக்குள்ள வெப்பன்ஸ் வச்சிட்டு போறது ப்ரொஃபஷனல் விஷயம் கிடையாது இல்ல? அந்த சத்தம் இன்னும் வந்துட்டே இருக்கு, போய் நீ தான் பாரு. இது நல்ல டைம் தானே தாத்தா? வா 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 வா, அப்படியே மூவ் பண்ணி வா, கீழே போ 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 போ, பொறுமையா போ, அப்படியே உட்காரு தங்க. கையை அசைக்காத, தலைமல கையை வை. தாத்தா, ஓ உங்களுக்கு கல்யாணமா? வாழ்த்துக்கள் குல்நாரா. தாத்தாவை என்ன பண்ண? அவருக்கு ரத்தத்தை மாத்தணும் இப்போ. அசையாதீங்க. பாப்பா என்கிட்ட போடாத டாப்பா. இந்த பக்கம் வா, அமைதியா இருந்தா உனக்கு நல்லது. இந்த பக்கம் வா. சரி போறு, டென்ஷன் ஆகாத. நீங்க தாத்தாவை கூட்டிட்டு போங்க, நான் இவங்களை பாத்துக்கிறேன். சேஃப்டி முக்கியம் கண்ணா. பாத்துக்கிறேன் தாத்தா, நாம போலாம். வயசானாலும் தாத்தா இவ்வளவு வெயிட் இருக்காரு. All the best. தம்பி பாத்து, அவங்களை வெளிய விட்டுறாத, ஜாக்கிரத. அவங்களுக்கு இன்னைக்கு நீதான் பாஸ். அவ பார்வையிலே மயக்கிடுவா உசார். மேடம் இது ஒன் வே ஸ்ட்ரீட். சீக்கிரம் வேகமா போ. வேகமா தான் போய்கிட்டு இருக்கேன். இது என்ன ஏலியன் காலமா? பறந்துகிட்டு போக. சொல்றத கேளு. அந்த ட்ரெஷரை நான் தான் பத்திரமா பாத்துக்கணும், புரிஞ்சிக்கோ. பிரமாதம், அதை கண்டுபிடிக்க நம்ம உயிரை கூட விடுறதுல தப்பு இல்லைன்னு இப்ப எனக்கு தோணுது. அவர் எங்க வச்சிருக்காருன்னு கேளு. தாத்தா அப்படிதான் சொல்லிட்டே இருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அழகான பொண்ணு எங்க? என் கூட தானே இருந்தா, எங்க துரத்துனீங்க? தாத்தா செம்ம இல்ல? அந்த சுயம்பிக்கா மேப்போட அடுத்த பாதி உனக்கு வேணும்னா சொல்லு. வேணும். இங்க வந்து எடுத்துக்க, அது என்கிட்ட தான் இருக்கு. எழுந்திரு, எழுந்திரு சொல்றல. உங்களை இல்ல, உங்களை இல்ல, அவ மட்டும்தான். நீ மட்டும் வா. நில்லு, அப்படி திரும்பு திரும்பு. ரொம்ப கெட்ட பையன்டா நீ. ஓடாத, ஓடினா சுட்டுவேன். நான் ஒண்ணும் ஓடலையே.
பின்னாடி திரும்பு. அவனை லாக் பண்ணி கேளுதல்ல. இப்படியே இருந்தா சீக்கிரம் சரியாயிடும். நானும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? ரொம்ப நன்றி மேடம். நீங்க தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. என்ன நீ? உனக்கு வேலை செய்ய தெரியுமா தெரியாதா? சீக்கிரம் சீக்கிரம் இவர் உயிர் போயிட்டு இருக்கு, காப்பாத்துங்க. நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அப்ப நீங்க யாரு? என்னால இத நம்பவே முடியல. இதுக்கு முன்னாடி இத பத்தி சொல்லவே இல்ல வெறு. சரி சரி விடு, இவ்வளவு நாள் மறைக்கணும்னு நினைச்சாரு, அதுல சக்சஸ் ஆயிட்டாரு, கோவப்படாத. இந்த மாதிரி மூவிஸ்ல நான் பாத்திருக்கேன், கண்டிப்பா ஏதாவது உளறுவாங்க. இங்க பாருங்க தாத்தா, என்ன சீக்ரெட்ட நீங்க மறைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அந்த கபான் லேக்குக்கு கீழே சின்ன ஒரு குகை இருக்கு. அந்த குகை ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மை கிடையாது. அதான் தெரியுமே, தண்ணி உங்க லைஃப், அதுக்கு கீழே ட்ரெஷர், அதுக்கப்புறம் என்ன? அதான் குழப்பமா. அந்த தண்ணி தான் ட்ரெஷர். ஐயோ, தண்ணியை விட்டு தள்ளுங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. அது மனுஷங்களை உயிரோட கொண்டு வருமா? கிரல் கொஞ்சம் அமைதியா. நான் அமைதியா தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, சீக்கிரம் சொல்லுங்க, நான் ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணும். அது அதுதான், அந்த தண்ணி தான் பிளட் ஆஃப் எர்த். அது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அதை நீங்க மாத்தியாகணும். உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அதுக்கு ப்ரூஃபே நான் தாண்டா. எல்லாருக்கும் அதுல இருக்கிற ஆபத்து தெரியும், ஆனா அது என்னன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல நான் அது என்னங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட ஒரு குடுவையை கொடுத்து என்ன பயணத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த குகை வாசல்ல ஒரு பெரிய மர்ம பொருளை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அது கடிகாரம் மாதிரி செயல்படும், அதை பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. சொல்ல போனா அந்த தண்ணி எல்லாருக்கும் நிறைய பவரை கொடுத்தது. அது காயங்களை உடனே குணப்படுத்தும். அதை குடிச்சா நீ மூச்சு விடலனா கூட உன்னால உயிரோட இருக்க முடியும். அந்த ஸ்பிரிங் இருக்கு, அது மிகப்பெரிய சீக்ரெட். கான்ஸ் கசான் எல்லாத்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்டா இருந்துச்சு. அந்த பிளட் கிட்ட இருந்து எல்லாரையும் தள்ளி வைக்க முயற்சி பண்ணாங்க, ஏன்னா அது பொக்கிஷத்தை விட பயங்கர விலை மதிப்பு இல்லாதது. ஆனா அப்ப யாருக்குமே தெரியாது, அதனாலதான் அவங்க எல்லாரும் அழிய போறாங்கன்னு. அங்க இருந்த போட்டியினாலேயே எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. அப்ப இவான் ஒரு சீக்ரெட்டை யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும்னு ஒரு அதிர்ச்சியான முடிவை எடுத்தாங்க. ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் அந்த சீக்ரெட்டை கொடுத்தாங்க. அந்த சீக்ரெட் அவங்க மரணத்துக்கு பிறகு அழியக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. அதுக்கு அவங்க சூஸ் பண்ணது நான் தான். அதை என்கிட்ட கொடுத்து பாதுகாக்க சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய சண்டையினால கசான் மொத்தமும் அழிஞ்சு போச்சு, யாரும் தப்பிக்கல. அந்த ட்ரெஷர் எங்க இருக்கு? எங்க தேடியும் காணுமே. இவான் அந்த சீக்ரெட்டை கடைசி வரைக்கும் அவங்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த உலகத்துல பல உயிர்கள் அதனால அழிஞ்சு போச்சு, ஆனா அந்த பிளட் அஃபேர் டேஸ்ட் நல்லா இல்லாததுனால என் கையில அது கிடைச்சது. இன்னொருத்தன் வேணான்னு நினைச்சது அன்னைக்கு என் உயிரை காப்பாத்துச்சு. என்ன தாக்குன அந்த வீரன் பண்ணின மிகப்பெரிய தப்பே என் மேல அதை தூக்கி போட்டதுதான். சாக கிடந்தனா அதனால உயிர் பிழைச்சேன். அவன் சாப்பாடு தேடி அழைஞ்சுகிட்டு இருந்த அந்த நேரத்துல நான் அந்த தண்ணியால மறுபடியும் உயிர் தழுந்த சாகா வரம் பெற்ற. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தாத்தா? அதுக்கப்புறம் அந்த இவான் அப்புறம்னா எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா நீங்களும் இவானோ இம்மார்டல்னு சொல்ல வரீங்களா? அது உண்மைதானா? நீங்க
ஐலேண்டர் மாதிரி உயிரோட இருப்பீங்களா? இல்ல இல்ல, இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமானது. பல வருஷங்களுக்கு நம்மள காப்பாத்தும், அதுக்கு சில விஷயங்களை பண்ணி ஆகணும். அந்த குகையை நாம எப்படியாவது அடைஞ்சே ஆகணும். அதான் சரி. அதனாலதான் இவான் கசானுக்கு போக நினைக்கிறாரா? இவங்க அந்த தண்ணியை தான் லைஃபா நினைக்கிறாங்க. Excuse me. என்னமா கண்ணு, என்ன ரொம்ப மிஸ் பண்ணிப்ப போல? அப்புறம் அந்த கீ இருக்குல்ல, அது என்கிட்ட கொடுத்துறேன். அதுக்கு பதிலா இந்த எலியை நான் உனக்கு தரேன். இவன் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான், நீ அதை கொடுத்துட்டு இவனை கூட்டிட்டு போயிடு. இவனை வச்சு சமாளிக்க முடியல, சரியான ஜொல்லு பார்ட்டியா இருக்கான், அதனாலதான் இவன் மாட்டிக்கிட்டான். அவனை அவங்க கொல்லட்டும், நமக்கு அந்த தண்ணி கிடைச்சதும் அவனை எப்படியாவது காப்பாத்திரலாம். புரியுதா? கால் பண்ண, டெக்ஸ்ட் பண்ண, ஆனா ரிப்ளைவே பண்ணல, அதனால நேரடியாவே வந்துட்டேன். நீயே செயலரா இருக்க போற ஆளு, கதை சொல்லிக்கிட்டு எல்லாரையும் கலங்கடிச்சுட்டு இருக்க. என்னது செயலரா? இவன் உன்கிட்ட விஷயத்த இன்னும் சொல்லவே இல்லையா? இவர் சொன்னது உண்மைதான், நானே சொல்ல நினைச்சேன். குல்நாரா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்றல. குல்நாரா கொஞ்சம் நில்லு. என்ன சொல்ற நீ, நான் மோசக்காரனா? ஹே, ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு, இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. உண்மையை சொல்லியிருந்தா நீ அப்போவே என்கிட்ட பேசாம விட்டுருப்ப. அதனாலதான் இந்த உண்மையை சொல்லாம விட்டுட்டேன். சொல்ல போனா நான் உன்ன வெறுக்கிறேன். நானும் உன்ன வெறுக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது என் லிஸ்ட்லயே இல்லையே. இது ஸ்பெஷலா ரெடி பண்ணுது. நம்மளோட பார்ட்னர்ஷிப் இதோட முடிஞ்சிருச்சு ஸ்பெஷல் ஏஜென்ட். அந்த ஆர்மிக்காரன் வந்து உன்ன புடிச்சிட்டு போயிடுவான். அனுபவி. என்ன தம்பி, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க போல இருக்கு? மெடிக்கல் எக்ஸாம்க்கு ரெடி பண்ணிட்டியா? ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு. இங்க பாருங்க காமரேட், உங்களுக்கு காசு தேவைப்படுதுல? என்ன கேள்வி இது? காசு தேவைப்படாத மனுஷன் யார் இருக்கா? ஆனா எனக்கு தேவையில்ல, எங்க ஆர்மிக்கு தேவை. அதத்தான் நானும் சொல்ல வரேன். கட் அவுத்து விடுங்க, இன்னைக்கு காசை ரெடி பண்றேன். பாத்து பாத்து போறோம், கால் முக்கியண்டா. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. சரி, கொடுத்துட்டா போச்சு. எல்சா, அவ்வளோ பெரிய ட்ரெஷருக்கு இவன் வர்த்தான்னு தெரியல. சரி, எடுத்துக்கோ. என்ன நடக்குதுங்க? நாம் அதை ஓபன் பண்ணிட்டோமா என்ன? யாருக்கு ஒண்ணும் ஆக
எனக்கு உண்டாகல. இங்க பெரிய போரே நடந்திருக்கும் போல இருக்கே. அட்லீஸ்ட் 450 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியுது. இது கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க காய்ஸ். விலகு. இது குளுக்கோஸ். இந்த ஆளு புது மனுஷனா எழுந்து வர போறான். நான் புதுசா தான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் யாரு? நான் யூரோலஜிஸ்ட். நான் ஊஃபாலஜிஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்ல. பரவாயில்ல, உங்களை வரவேற்கிறேன். முல்னாராவும் ரஸ்டமும் எங்க இருக்காங்க? இப்ப நம்ம எங்க இருக்கோம் உனக்கு ஏதாவது தெரியுதா? இப்ப அந்த லேக்குக்கு கீழே இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு நினைச்சிட்டியா? நான் ரொம்ப நல்லவதாமா, ஆனா என்னைக்கும் முட்டாளா இருக்க மாட்டேன். அது தப்பான ஒரு விஷயம். அவங்களை நீ தான் கூட்டிட்டு வந்தியா? என்ன சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கியூரியஸா இருந்ததுனால வேற வழி இல்ல. எது சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இது டெட் எண்ட் மாதிரி இருக்கு. எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே. என்ன இப்படி இருக்கு? இது என்ன சாப்பிட போறேன்? இத பாத்தீங்களா, இந்த ஏரோ எப்படி இருக்குன்னு. இது ஒரு ட்ராப் நினைக்கிறேன். அப்படியா? அப்ப திருப்பி போயிடலாமா? வாமா. அத நம்ம கூட ஹீரோ வந்திருக்காருல. ஏய், முன்னாடி போடா. வா, நீ முதல்ல போ. நீ ரொம்ப லக்கி, ஏன்னா நான் பொண்ணுங்களை அடிக்கிறது இல்ல. இந்த இத புடி. அந்த ஹெட்லைட்ட கொஞ்சம் எங்கிட்ட கொடு. சீக்கிரம் கொடு. ரஸ்டம் கொஞ்சம் பார்த்து போ, கவனமா இரு. குல், ஏன்னா நான் பாத்துக்கிறேன். இங்க கொஞ்சம் டார்ச் அடிங்க. கொஞ்சம் அதை பார்த்து பண்ணு தம்பி. சீக்கிரம் அந்த வால் நகருது. ரொம்ப நாள் ஆனதுனால இந்த ட்ராப்லாம் வேலை செய்யல. ஹே ரஸ்டம், உனக்கு ஒன்றும் இல்லை. சரி வாங்க, உள்ள போலாம். அம்மா, இதுல ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசாம இங்க இருந்து திரும்பி போயிடுவோமா? எதுவும் இங்க கிடைக்காது போல இருக்கு. அப்படி ஒருவேளை அது க்ளோஸ் ஆயிடுச்சுனா நாம இங்கேயே மாட்டிப்போம். ஓ!
இருங்க. இது அவங்களோட சத்தம். சீக்கிரம் அள்ளி போடு. சீக்கிரம் என்னோட ஒரு வழியா அந்த ஃபாசில கண்டுபிடிச்சாச்சு. நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இது உண்மையிலேயே ரொம்ப சென்சேஷன். இது பிரமிடுக்கு சமர்ப்பணம். காலத்தால் அழிக்க முடியாதது. இந்த போர்ட்டல் உங்களுக்கு சொந்தமானதுப்பா. இது எல்லாம் உங்களுக்கு தான். ஒரே இடத்துல பல பைத்தியங்க ஒண்ணு கூடி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருலி, உன்னை தாண்டி அவங்க வரக்கூடாது. மொத்தத்தையும் அல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். இது மதர் எர்த்தோட பிளட். தாத்தா உங்களுக்கு இவருக்கு இப்ப காத்து தேவைப்படுது. சீக்கிரம். இல்ல, அவருக்கு இப்ப தண்ணி தான் தேவைப்படுது. நான் போய் எடுத்துட்டு வரேன். இருச்செல்லாம் நானும் வரேன். இதுதான் அந்த தண்ணியா? சூப்பர். தண்ணி தண்ணின்னு சொல்லி நம்மளை எப்படி ஏமாத்திருக்காங்க. சரி, எதுவா இருந்தா என்ன நமக்கு லாபமா, அதை பார்ப்போம். இதெல்லாம் காசு. இது இருந்தாதான் உனக்கு போன் வாங்க முடியும். என்ன நடக்குதுங்க? நாம வெளியே போகணும். சீக்கிரமா போகணும். இந்த ஃப்ளாஸ்க் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி நிறைய பொருட்களை சேமிப்பாங்க. இங்க இருக்கிறது எல்லாமே அவங்களோடது தான். அவங்க இங்கேயே காலம் பூரா மாட்டிட்டு இருந்திருக்காங்க. போதும், விடு. இப்படியே இருந்தா நாமளும் மாட்டிப்போம். வா. இல்ல, எங்க அம்மா அப்பா விட்டு நான் வர மாட்டேன். என்ன விடு. இங்கேயே இருந்தேனா அப்புறம் நீ செத்து போய்டுவேன். இல்ல இல்ல, இந்த தண்ணி தான் உங்களுக்கு காப்பாத்தும். இது வேணும். எனக்கு கண்டிப்பா ஃப்ளாஸ்க் வேணும். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. நாம கிளம்பலாம். வா. இங்க இருந்தோம்னா சீக்கிரம் நம்ம கதை முடிஞ்சு போயிடும். இல்ல, நான் வரல. எனக்கு அந்த ட்ரெஷர்லாம் வேணாம். எனக்கு அந்த தேவையும் இல்ல. நான் உன புதையல தேடி இங்க வரல. உனக்காக தான் இங்க வந்தேன். நாம போகலாம். சீக்கிரம், வேகமா போ. போ. இருங்க தாத்தா, ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஏய், நில்லு நில்லு. எங்க போற? கொஞ்சம் இரு. அந்த ஃப்ளாஸ்க்க கொடுங்க தாத்தா. கடைசியில நானே மாட்டிக்கிட்டேன். இனி பொழுது யாரும் பயப்படாதீங்க. அவர் எனக்காக தான் வராரு. ஏன் அப்பா வராரு? வாங்க அப்பா. ஆமாமா, சீக்கிரம் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும். இப்பதான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன். எல்லாம் அந்த பொண்ணு பண்ண வேலைதான். எல்லாம் போச்சு. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனா தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துல ஏன் தலையிடுறாங்களோ? இது வேற என்ன? இது இப்படி நாருது. அடச்சே. Thank you.
அந்த தண்ணிக்கு நிறைய மகிமை இருக்கு, பயங்கர சக்தி இருக்கு. என்ன இது எம்டியா இருக்க? இது இப்ப இத உடைக்க போற. இதோ இங்க பாத்தீங்களா, அவர் நம்மளை நோக்கிதான் வராரு. நம்ம வந்துட்டோம், ஆனா இது என்ன பிளானட்னு எனக்கு தெரியலையே. ஏதோ புதுசா இருக்கு. இது பூமி தாண்டா? சரியான பைத்தியமா இருக்க. என்னோட போய் கொண்டு வர. பிரமாதமா போச்சு எல்லாம். இங்க பார், உங்க கையெல்லாம் பின்னாடி கட்டுங்க. என் கைய பின்னாடி கட்டுங்க. போங்க, போங்க, பேசாம போங்க. என்ன தொடர்ந்து உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? டியானா ஜோன்ஸ் ஏகே டினாரா டைசேவா. உங்கள பத்தி எல்லா டீடைல்ஸும் எங்களுக்கு தெரியும். ரொம்ப வலிக்குதியா? ஆமா, என்ன எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணல? உங்களை நீங்களே தான் கைது பண்ணிக்கணும். உங்கள பத்தி எந்த கவலையும் எங்க அரசாங்கத்துக்கு கிடையாது. ஓகே, ஆக்சுவலா இது நல்ல பிளானட்டா இருக்கு. இங்க இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டயானே, என்ன சொல்லிட்டு நீயே இப்படி கண்ணீர் விட்டுட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? வீட்டுக்கு எங்களை சீக்கிரம் கூட்டிட்டு போ. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அது ஏன் கிட்ட கொடு. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். 500 வருஷமா தண்ணி இங்கே தான் இருந்திருக்கு. இல்லை இல்லை, 1000 வருஷம் இருந்திருக்கு. என்ன பண்ண போறனோ? இந்த பூமியில இனிமே நான் வாழ போறேன்னா தெரியலையே. டைம் இருக்க, என்னால முடியும். உன் அப்பா அம்மாவை சோர்ஸா அனுப்புனதே நான் தான். ஆனா இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இதுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் கூட இருக்கு. அப்பா அவன் உயிரோட தான் இருப்பான். லேகுக்கு கீழே இன்னொருத்தன் இருக்கான். உங்ககிட்ட டைவர்ஸ் இருக்கா? ப்ளீஸ், அவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. அப்படின்னா என்னோட கரியர் இங்க தான் ஆரம்பிக்குதா? என்னால என் போஸ்டரை பார்க்க முடியுது. ஒரு பெரிய ஷோ ஒன்று நடக்கும். 150 வருஷம் உள்ள ஒருத்தர். என்ன இது? ஒரு முறை நீங்க அதை குடிச்சிட்டா அப்புறம் மூச்சு விட கூட அவசியம் இல்லை. இந்நேரம் அவன் கண்டிப்பா செத்துருப்பான். அவன் ஒரு ட்ரூ சப்மரினர். இப்படிதான் உயிர் தியாகம் பண்ணணும். அவனுடைய சுகம் துக்கம் முடிஞ்சு போச்சு. அத நீ குடிச்சிட்ட, அதனாலதானே நீ உயிரோட திரும்ப வந்திருக்க? நான் உயிர் பொழைச்சது அதனால இல்ல, என் காதலால. இங்க மிகப்பெரிய பாவ செயலா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் மாறி போயிருக்கு. ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சட்டத்தை மாத்த சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமா சோல்ஜர்ஸ் அவங்க விருப்பம் இல்லாம கூட்டிட்டு போக கூடாது. யாரையும் சோல்ஜர்ஸா உருவாக்க நீங்க நினைக்க கூடாது. அவங்களா முன் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் ரெடியா நிக்குது. இப்ப இந்த கூட்டம் பெரிய அளவுல சாதிக்கும்னு நம்புறோம். இவங்களை வழி நடத்துறதுல நான் பெருமைப்படுறேன். இனி இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்த்துக்கள் தம்பி. ரஷ்யன் பெடரேஷனுக்கு உழைக்க உண்மையா இருப்பேன்.
ஆனா இப்பவும் நீ எனக்கு $30,000 கொடுக்கணும் தம்பி. தேவையில்லாம என்ன அலைய வச்சு சவுத்து கூட்டிட்டு போனல. ஆனா நீங்க இப்படி பண்றது நியாயமே இல்ல. இப்ப நீங்க ஜெனரல் ஆயிட்டீங்க, நிறைய காசு கிடைக்கும்ல. நான் விளையாடுனேன், எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. நான் நேட்டோல இருந்துகிட்டு யுஎன்ல வேலை பார்க்க போறேன். அதனால இந்த காசெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது. நீ எப்படி மாறினியோ அதே மாதிரி நானும் மாறிட்டேன். உங்க சேவை தொடரட்டும். எஸ் சார். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ, எல்லாம் எப்படி போகுது கைஸ்? என்ஜாய் பண்ணலாமா? நம்ம சாதனைய பத்தி பேசலாம். காமரேடும் சீக்ரெட் ஏஜென்ட்டும் சேர்ந்து அந்த கோல்ட் எல்லாம் வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா சொல்லுங்க. எடுத்தா எல்லாத்தையும் நாங்க தான் வச்சுக்குவோம். அது வந்துச்சா இல்லையாங்கறத யாருகிட்டயும் சொல்ல மாட்டோம். அது கவர்மெண்ட்க்கு சொந்தம். அதானே பார்த்தேன், எல்லாத்தையும் ஆட்டே போட்டீங்க. ப்ளூ பால் ஃபெடரல் ஸ்பேஸ் ப்ரோகிராம்ல நான் ஜாயின் பண்ணனும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, கண்டிப்பா அத நான் சீக்கிரமாவே நடத்தி காட்டுவேன். ஆனா இங்க நான் உருவாக்க நினைச்சத நீ ஏன் கூட சேர்ந்து பண்ணுவேன்னு சொன்னே? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம வீட்டுக்கு போய் இத பேசிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? என் பேர் ஹோல்கா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ராக்ஸி பாக்ஸின்னு கூப்பிடுவாங்க. ராக்ஸி பாக்ஸி. நரேன், பாத்து ஜாக்கிரத. Come on, paadu thambi, paadu. 1, 2, 1, 2, 3, 4. பாடு பாடு, தொடர்ந்து பாடு. எனக்கு அப்பவே தெரியும் இவன் ரிட்டையர் ஆகும்போது பெரிய ஆளா வருவான். இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்க போறேன். யாருப்பா அது? நீ உயிரோட தான் இருக்கியா? ஆமா. இப்போ உனக்கு 400 வயசு இருக்குமா? நல்லா யோசிச்சு சொல்லு. அதுக்கு மேலேயே இருக்கும். நான் இல்லாம நீ இல்ல, நீ இல்லாம நம்ம ரெண்டு பேருமே இல்ல. ஹலோ மை ட்ரெஷர். Отключен телефон, забытые в сетях. Я спрячу тебя навсегда в своих руках. Седьмая ночь без сна, четвертый день без слов. Ее улыбка больше, чем любовь. Больше, чем любовь. Бывает иногда просто увидишь ее с какой-то умной книгой посреди вагона метро. И вдруг не важно, что ты проехал свою станцию, что кто-то ждет и никто не просил остаться, что ты студент на грани отчислений, что в военкомате весеннее обновление. Зимой лето обязательно бы вернулось, если бы она еще хоть раз тебе улыбнулась. Под проливным дождем, холодным утром, хочу держать не телефон, твою руку. Все, что могу сказать, она поймет без слов. Ее улыбка больше, чем отключен телефон. Забытые в сетях, я спрячу тебя навсегда в своих руках. Седьмая ночь без сна, четвертый день без слов. Ее улыбка больше, чем любовь. Больше, чем любовь. Уже 2 месяца каждый день с тобой встречаю. Это любовь или ты просто чудо, я не знаю. Зачем смотреть футбол, хожу с тобой друзьям. Не знаю, почему ты нравишься моим родителям. Не знаю, как вообще все это происходит. По знаку зодиака мы реально не подходим. Но день за днем проходит, и если это не любовь,
сама не нужна мне, просто будь со мной. Под проливным дождем, холодным утром, хочу держать не телефон, твою руку. Все, что могу сказать, она поймет мне слово. Ее улыбка больше, чем отключить телефон. Забытые в сетях, я спрячу тебя навсегда в своих руках. Седьмая ночь без сна, четвертый день без слов. Ее улыбка больше, чем любовь. Отключить телефон. Забытые в сетях, спрячу тебя навсегда в своих руках. Седьмая ночь без сна, четвертый день без слов. Ее улыбка больше, чем любовь. Бывает иногда просто увидишь ее с какой-то умной книгой посреди вагона метро. И вдруг не важно, что ты проехал свою станцию, что кто-то ждет и никто не просил остаться, что ты студент на грани. Что в военкомате весеннее обновление. Зимой лето обязательно повернулось, если б она еще хоть раз тебе улыбнулась. Отключим телефон, забытые в сетях, спрячу тебя навсегда в своих руках. Седьмая ночь без сна,